ஹாய், ஹலோ ஆல் ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செலிப்ரிட்டி அண்ட் ஒரு பைக் ரேசர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 9 நேஷ்னல் சாம்பியன்ஷிப் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஹீ இஸ் ரைட் ஹியர் வித் அஸ் ஆன் லைவ். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ரஜினி கிருஷ்ணன் ஆன் லைவ். ஹலோ சார், ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே. அண்ட் டு ஸ்டார்ட் வித், உங்க கரியர் எப்படி, யுவர் ஜர்னி ஆஃப் யுவர் பைக் ரேசிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பைக் ரேசிங் கரியர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு பைக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். மேபி மை பிரதர் ஹாவ் பைக்ஸ், அதை கொஞ்சம் திருடி அது மாரிலாம் ஓட்டுறது சின்ன வயசில். அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு ஒரு 15 இயர்ஸ் இருக்கு சொல்ல எங்கள் அப்பா இறந்துட்டார். ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் வித் வாக் மை பிரதர். என் பிரதர் கூட வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ லைனிங் ஒர்க் ஷாப். ஓகேங்களா, அதில் தான் பேசிக்காக நான் வந்து ஆல்மோஸ்ட் சம் 5-6 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். தென் மை பிரதர் எனக்கு ஒரு ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தாரு. அப்போ தான் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணி எனக்கு காசு நான் சம்பாதிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா என்னோடய கிரேஸ் வந்து பைக்கில் ரொம்ப ஜாஸ்தி. சரி, அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு சம்பாரித்த காசில் பைக்ஸ் தான் வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா RX 135 CC சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. அந்த வாங்கினோன்னா நெக்ஸ்ட்டோட ஜாப்பே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், வண்டி வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் எப்படின்னா வந்து இந்த ரேஸ்லாம் ஓட்டணும். அதுக்கு நான் வந்து வெளியில் ட்ரை பண்ணேன். ஏன்னா என்னோடய பேசிக்ஸ் நார்மல் ஃபேமிலின்னு நான் வந்திருக்கேன், அதனால் எனக்கு அந்த ரேசிங் தெரியும். பட் அந்த ரேசிங்லாம் எங்கே நடக்குதுன்னு சொத்தமாக தெரியாது. ஆக்சுவலி எங்கே நம்ம ஊரில் நடக்குதுன்னு இந்தியாவிலேயே. ஓகேங்களா, தென் நான் வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அந்த ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் வந்து ரேசர்னு சொல்லி. ஓகே, அவர் ரேசர் வித் மெக்கானிக், அவர் நேம் வந்து சரவணன். ஓகேங்களா, அவர் தான் வந்து என்னை ஃபஸ்ட்டு வந்து அந்த ரேசிங் ட்ராக் கூப்பிட்டு போனார். அந்த ரேஸ் ட்ராக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே காமிக்க சொல்ல நான் ரெண்டாவது டிசைட் பண்ணது, நான் இனிமேல் ரோட்டில் ஓட்டக்கூடாது, ஓட்டினா வந்து ரேஸ் ட்ராக்கில் தான் ஓட்டணும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் அதுக்கப்புறம் நான் என்னோடய ரேசிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் இந்த ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ப்ரைவேட் இயராக நானே ஓட்டினேன், என்னோடய சொந்த காசு செலவு பண்ணி. மேபி பர்சனல் லோன் எடுத்து, இல்லை ஜுவல்ஸு அந்த மாரியை வச்சு, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கி அந்தமாரிலாம் ரேஸ் ஓட்டணும் ஒரு 2 இயர்ஸாக. பட் ஃபஸ்ட் இயர் ஐக்கு என்னால் சாம்பியன்ஷிப் எதுவும் முடிக்க முடியல. பட் செகண்ட் இயர் நான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன். அதனால் எனக்கு வந்து டிவிஎஸ் வந்து ரேசிங் ரொம்ப வருஷமாக இங்கே இந்தியாவில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எனக்கு வந்து மின் வந்தாங்க, அவங்க வந்து எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க டீமில் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஜாயின் பண்ணி ஒரு 5-6 இயர்ஸாக ஓட்டினேன். ஆமாம், ப்ரைவேட் இயராக ஸ்டார்ட் பண்ணேன் 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் டிவிஎஸ் சப்போர்ட் பண்ணதுனால தான் எனக்கு இந்த லெவலில் என்னால் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்ஸ் டிவிஎஸில் ஜாயின் பண்ணோன்னே நான் கண்டினியூஸாக சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் ஸ்மாலர் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 டைம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன். அண்ட் சூப்பர் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் இங்கே பண்ணியிருக்கேன். அதேமாரி 9 டைம் சாம்பியன்ஷிப் அதில் தான் எனக்கு கிடச்சிது. அது இல்லாமல் ஐ எம் ரைடிங் லாஸ்ட் 2006 ஐ எம் ஸ்டார்டட் ஃபார் இன் மை அப்ராட் கேரியர். அப்ராட் கேரியரில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் இயரே வந்து இந்த மலேசியன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன். அதேமாரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரி சாம்பியன்ஷிப் ஹோல்டராக இருக்காங்க, மலேசியா அண்ட் சைனா அண்ட் கத்தார் ஆல்சோ. அண்ட் லாஸ்ட்டு என்னோடய சாம்பியன்ஷிப் வின்னிங் பார்த்தீங்கன்னா 2015 இன் மலேசியா இன் சூப்பர் பைக் கேட்டகரி. சார், உங்கள் கரியர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? என்னோடய கரியர் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்டட் 2002, ஆல்மோஸ்ட் 16 இயர் ஆயிடுச்சு. இதோட சேர்த்தா இந்த வருஷத்தோட சேர்த்தா 16 இயர்ஸாக நான் வந்து கிட்டத்தட்ட 9 டைம் சாம்பியன்ஷிப் இந்தியாவில் வின் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்ராடில் 3 டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். நிறைய இப்போ ஏஷியன் ஜிபி சொல்லுவாங்க, ஓகேங்களா, அதில் வந்து ஃபஸ்ட் இந்தியன் டு வின் த போடியம், அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதேமாரி வந்து என்னோடய கேரியர் பார்த்தீங்கன்னா ஒரு 2000
சிக்ஸ் வரையும் நான் இந்தியாவில் தான் ஓட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஐ வாண்ட் ஸ்டார்டட் இன் அப்ராட், பிகாஸ் நான் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் நிறைய சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன். எனக்கு ஒரு ஆசை, இப்போ நம்ம அப்ராட் போனால் நம்மளோட ரைடிங் கேப்பபிலிட்டி என்ன, நம்ம அவங்க கூட போட்டினா நம்ம எப்படி இன்னும் நம்ம ஸ்கில்லை வந்து வளர்க்க முடியும், ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட இந்தியன்ஸ்க்கும் மேபி அப்ராட் பீப்புளுக்கும் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் பாகணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா வந்து இங்கே இந்தியாவிலே ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு. அதுலேயே வந்து டிவிஎஸ் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நான் வந்து இதை வந்து இந்த லெவலுக்கு ஓட்ட முடிஞ்சது. இப்போ அப்ராட் ஓட்டணுன்னா எனக்கு அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சீசன் ஓட்டணுன்னா சம் 2006 ஆல்மோஸ்ட் 5 to 6 lakhs தேவைப்பட்டுச்சு. அப்போது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைனிங் போனேன் மலேசியாவுக்கு. ஒரு ட்ரைனிங் போனோன்னு அங்கே ஓட்டினேன் நான். ஓட்டிட்டு என்னோடய ட்ரைனரை கேட்டேன் நான் எப்படி ஓட்டுறேன் அப்படின்னு. அவர் வந்து எனக்கு சொன்னார், நீ நல்லா தான் ஓட்டுற, நீ வந்து இங்கே சாம்பியன்ஷிப் ஓட்டலாம் அப்படின்னு. அப்போது வந்து என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னொரு சில ரைடர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. இப்போ அவங்கக்கிட்ட வந்து நான் அப்ரோச் பண்ணி எப்படி நான் ஓட்டினா இப்போ எவ்வளோ செலவாகும் பட்ஜெட், ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்ராட் போகிறது. அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்தே வேறு கண்ட்ரிக்கு போகிறேன். ஆமாம், என்னென்னவோ ஒரு இதுவில் ஜங்கலில் விட்ட மாரி, ஏன்னா பாஷை தெரியல ஒன்றும் தெரியல, அதுமாரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பட் நான் வந்து இந்தியாவுக்கு திருப்பி வந்து ரேஸ் எப்படின்னா ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். வாட் எவர் என்கிட்ட கொஞ்சம் சேவிங் பண்ண ப்ரைஸ் மணி, அந்தமாரி சாம்பியன்ஷிப் மணி அதெல்லாம் இருந்த காசு கொஞ்சம் சேர்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கேட்டேன், நிறைய பர்சனல் லோன் ஒரு 2 lakh கிட்ட எடுத்தேன் லோன். அதெல்லாம் ரெடி பண்ணி நான் ரேஸு வந்து அங்கே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா மலேசியாவில் 5 rounds அது ரேஸ் சொல்லுவாங்க சாம்பியன்ஷிப்பு. அந்த ரேஸ் வந்து ஃபஸ்ட் ரேஸே வந்து என்னால் வந்து செகண்ட் பண்ண முடிஞ்சது அங்கே. அப்போ தான் எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இயர் ஃபுல்லாக வந்து நான் போடியம்லேயே முடித்தேன், செகண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் அந்தமாரி அந்த கேட்டகரியில் நான் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன். அந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணி நான் இந்தியாவில் வர சொல்ல ஸ்டில் சேம் தான், எனக்கு வந்து சிம்பிளாக சொல்லுவேன் ஒரு மீடியா கவரேஜ் கிடையாது, பப்ளிசிட்டி இல்லை. நான் போய் ஆமாம் அது இல்லாமல் என்னோடய ஃபான்சருக்கு நான் போய் கேட்க சொல்ல, ஏன்னா எனக்கு அப்ரோச்சும் பண்ண தெரியாது. நான் வந்து அப்படி ரா ஒரு இந்த ஃபேமிலியில் ரா லோ ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன், ஓகேங்களா? அதனால் எனக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அதேமாரி ஃபான்சரை போய் பண்ணணும் எனக்குன்னு ஒரு மேனேஜரோ அந்தமாரி எதுவுமே கிடையாது. நான் என்னோடய மெயின் ஃபோக்கஸே வந்து நான் ரேஸ் தான் பண்ணணும், நான் அதுக்கு வந்து இன்னெல்லாம் ஒர்க் பண்ணணும், ஃபிட்னஸ் பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணும், அதுதான் என்னோடய தாட்டில் ஓடிந்தது. நான் அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட மூலிமா அப்படி வேறு யாரு லிங்க் கிடைக்குமா அதுமாரி எதிர்பார்க்க சொல்ல, எனக்கு அந்தமாரிக்கு எதுவுமே லிங்க்கும் கிடைக்கல சரியா. அப்புறம் அந்த 1 year வந்து என்னால் வந்து 2007 என்னால் வந்து அப்ராடில் வந்து எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா என்கிட்ட இருந்த காசு திருப்பி வந்து ஒரு 2 races அதுமாரி ஏஷியன் ஜிபியில் அண்டர்போன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க அது நான் ஓட்டினேன், அதில் என்னால் ப்ரூவ் பண்ணவே முடியல. ஏன்னா வந்து அது அந்த டைமில் வந்து அங்கே வந்து இருக்கிற ஏஷியாலே அது ஒரு பெரிய லெவல் ரேசிங், டாப் லெவல் ரேசிங் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து மேனுஃபேக்சர் அப்படின்னா ஃபேக்ட்ரி டீம் வந்து கூட கம்ப்ளீட் பண்ணுறது ப்ரைவேட் இயர் ரொம்ப கஷ்டம், அங்கே வந்து எல்லாமே ஃபேக்ட்ரி டீம். அப்போது வந்து ஒரு ப்ரைவேட்டராக போயிட்டு நான் ஓட சொல்ல என் பைக் ஸ்லோவாக இருக்குது, இந்தமாரி இன்ஜின் பிரேக் ஆகுது, ஏன்னா நான் கொடுத்த காசுக்கு அவங்க அவ்வளோதான் ரெடி பண்ணி தருவாங்க, அந்தமாரி ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு. சரி, என்னால் வந்துட்டு ஒரு 2 races தான் ஓட்டினேன். அதுக்கப்புறம் வந்து 2007 நான் ஸ்டாப் பண்ணேன். அதுக்கப்புறம் 2008 பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் ரூஸ்டர்னு சொல்லி இந்தியாவில் ஒரு புதுசாக ஒரு டீம் ஆரம்பித்தாங்க, அவங்க தான் எனக்கு வந்து பெரிய பேக்கப் அப்ராடில் பண்ணது. நான் யாரும் இன்னும் என்னால் வந்து பெரிய 600 கேட்டகரியில் ப்ரூவ் பண்ண முடியுமா, ஏன்னா நாங்கள் அப்போ வந்து 600 கேட்டகரியில் ஓட்டினதில்ல, நான் ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 150 கேட்டகரி தான் ஓட்டியிருக்கேன். அதேமாரி அவங்க கொடுத்தாங்க சான்ஸு. அப்போ அதுக்கு முன்னாடி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் நடந்தது, ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணார், ஒரு பழைய பைக்கு 2001 பைக்கோன்னோ அவர் கொடுத்தாரு 1000 cc. அது சும்மா ஒரு டெமோ ரேஸ் மாரி, அது டெமோ ரேஸ்னால் நாட் அ சாம்பியன்ஷிப், அது பார்த்தீங்கன்னா சம் JK ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, சூப்பர் பைக் ரேஸ்ன்னு.
அதை நான் ஓட்டினேன். அந்த ரேஸில் வந்து வின் பண்ணேன் நான் ஆக்சுவலி ஓட்டி. ஏன்னா ஏன்னா நான் வந்து சூப்பர் பைக்கு வந்து ட்ரைனிங் அந்தமாரிலாம் எதுவுமே பண்ணல, டைரெக்டாக ரேஸ் தான் ஓட்டினேன் நான். அதனால் அவங்க வந்து அந்த ரேஸ் அப்போது அந்த அந்த ரெட் ரூஸ்டர் பாஸ் வந்து இருந்தார். அப்போது வந்து அவர் சொன்னார், நீ நல்லா ஓட்டுற, உனக்கு நான் அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. தென் 2008 அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ரேசிங் டீம். அப்போ எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அந்தமாரி வந்து மலேசியாவில் ஓட்டு அப்படின்னு. அப்போ திருப்பி மலேசியா எம்எஸ்எஸ் சொல்லுவாங்க அது பேர், அதில் வந்து 600 இருக்குதுலேயே. நான் எனக்கு வந்து அது ஐஎஸ்டி கேட்டகரி, அப்போ 1000 இருக்குது. பட் 600 நான் ஃபஸ்ட் டைம் டைரெக்டாக வந்து 150லேருந்து நான் வந்து 250 இல்லை 400 சிசி எதுவுமே ஓட்டல, டைரெக்டாக அப்கிரேட் வந்து 600 சிசியில் போகிறேன். அது வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி ஓட்ட போகிறோம், அதில் வந்து என்னால் பண்ண முடியுமா, ஏன்னா ஒரு ட்ரைனிங்கோ எதுவுமே அதுக்குன்னு நான் பண்ணல. ஏன்னா ஆக்சுவலி ஒரு இப்போ அப்ராட் பீப்புள்னால் எப்படின்னா, அவங்க வந்து பிஃபோர் ஒரு கேட்டகரியிலேருந்து இன்னொரு கேட்டகரி போகிறாங்கன்னா அதுக்கு நிறைய பிஃபோர் நிறைய ட்ரைனிங் பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அந்தமாரி நிறைய ஒர்க் பண்ணுவாங்க அவங்க அந்த இயர் நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதேமாரி ஃபஸ்ட் இயர் நான் போயிட்டு அங்கே ஓட்ட சொல்ல, பட் அட்லீஸ்ட் எனக்கு அந்த சப்பாங் ட்ராக் எனக்கு கொஞ்சம் தெரியும், நான் ஏற்கனவே ஓட்டினதுனால அந்த 150 ஓட்டினால. பட் ஃபஸ்ட் ரேஸே வந்து ஐ மேனேஜ் டு ஃபினிஷ் இன் போடியம் அண்ட் 600 கேட்டகரி. அப்போது வந்து ஆல்மோஸ்ட் இன் போடியம். நெக்ஸ்ட்டு தான் நான் நினச்சேன், சரி இந்த இதுலேயும் நம்மளால் பண்ண முடியும் 100%. ஏன்னா இதுக்கு ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த அதுக்கு ஏற்ற மாரி நம்மளோட இப்போது வந்து ஸ்மால் பைக் ஓட்டுறது டிஃப்ரெண்ட், அதோட ஃபிட்னஸ் லெவல் டிஃப்ரெண்ட். ஒன்ஸ் யூ வில் கோ ஆன் அ பிகர் பைக் யூ நீட் அ லாட் ஆஃப் ஃபிட்னஸ். அது வந்து நான் ரொம்ப என்னோட ஃபிட்னஸ் லெவலை வந்து ரொம்ப ரொம்ப வளர்த்துக்கினேன். அது எப்படி பண்ணணும், என்னோட இப்போ நார்மலாக ஒரு சைக்கிளிங் போகிறேன்னா ஸ்மால் பைக்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கூட ஓகே, பட் இந்த பிகர் பைக்ஸு அந்த பைக்ஸில் ஓட்டுறமேனா அட்லீஸ்ட் யூ வாண்ட் ரன் சைக்கிளிங் ஒன் 60 கிலோமீட்டரோ அந்தமாரி போனால் தான் உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட்லேருந்து எல்லாம் கொஞ்சம் பிகர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்தமாரி நிறைய ஒர்க் பண்ணால் அந்த வருஷமே நான் வந்து 2nd இன் சாம்பியன்ஷிப் முடித்தேன் இன் மலேசியாவில். அதுக்கப்புறம் டீம் அந்த ரெட் ரூஸ்டர் வந்து மலேசியன் சாம்பியன்ஷிப்லேருந்து ஏசியன் சாம்பியன்ஷிப் போகிறாங்க, ஏசியா பெட்டனா சொல்லுவாங்க, ஏசியா சாம்பியன்ஷிப் 2009. அப்போது 2009 நான் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்ல, ஏன்னா எப்படின்னா மலேசியா ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஓகேங்களா. இப்போது அதுலேருந்து டைரெக்டாக வந்து என்னை வந்து பெரிய 100 லெவலில் எடுத்துமே விடுறாங்க. நான் என்னால் இப்போ வந்து ஃபஸ்ட் ரேஸ் போகிறேன், புஷ் பண்ணுறேன், நிறைய கிராஷ் பண்ணுறேன், அந்தமாரி நிறைய கிராஷஸாக போயிட்டுருக்கு. பட் ஐ ஏபிள் டு ஃபினிஷ் சம் 5th, 7th, 8th அதுமாரி. பட் அந்த ரேஸ் வந்து இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் வச்சாங்க. அப்போது நான் வந்து கண்டிப்பாக எதனா ஒரு போடியம் இந்தியாவில் எதனா ஒரு பொசிஷன் பண்ணி ஆகணும்னு ஒரு இதுவில் இருந்தேன். அதனால் கொஞ்சம் நிறைய அது கொஞ்சம் ப்ராக்டிஸும் டீமும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைமில். நான் அந்த இயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேஸ் வந்து ஒரு 4th முடிக்கிறேன், செகண்ட் ரேஸ் வந்து தேர்ட் முடிக்கிறேன். அது நம்ம இந்தியன் க்ரௌடில் முடிக்க சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது. ஏன்னா நம்ம பண்ண அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து அந்த இந்தியன் ஃப்ளாக் வச்சுக்கிட்டு நம்ம கண்ட்ரியில் பண்ண சொல்ல, அதுவும் ஏசியன் ஜிபின்ற சொல்ல எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்படி போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த டீம் வந்து அதில் பேட் லக்கும் இருக்குது, சேட்னஸும் இருக்குது. இதில் ரொம்ப சுச்சுவேஷன் எப்படின்னா, சம்டைம் நம்ம வந்து திடீர்னு இப்படி வந்துட்டு யாருமே இல்லாமல் திருப்பி இப்படி விட்டா இப்படி இருக்கும் ட்ராப் பண்ணி அந்தமாரி வந்து இப்படி லெவல் அதுக்கு அதுக்குன்னு வந்து ரொம்ப ஒர்க் பண்ணி சீரியஸாக இதுதான் நம்மளோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரோத்தில் போக சொல்ல டக்குன்னு வந்து அந்த டீம் க்ளோஸ் பண்ணுறாங்க, ஸ்பான்சர் இல்லைன்றாங்க. திருப்பியும் ஐ பேக் டு நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஓட்டுறதுக்கு திருப்பியும் வரேன். திருப்பி வந்து ஒரு வருஷம் இப்போ திருப்பியும் நான் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் தான் ஓட்டினேன். 600 கேட்டகரி இங்கே வச்சுருந்தாங்க, அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, அதுதான் ஓட்ட ஆரம்பித்தேன் திருப்பியும். அதுக்கப்புறம் மோட்டர்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது, அவங்க கால் பண்ணாங்க திருப்பியும், ஓகே இந்தமாரி நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பாலான்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு என்னோடய லைஃப்பில். அவர் கூட நான் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஏசியன் ஜிபி அவங்கக்கிட்ட டீம் இருந்துச்சு, நான் ஏசியன் ஜிபி அவங்ககிட்ட ஓட்ட ஆரம்பித்தேன். ஆனால் வந்து அந்த வருஷம் எனக்கு வந்து
பேபி நான் போன லக்கா இல்லை வந்து அவரோட லக்கா எனக்கு தெரியல. என்னால் அவங்களால ஃபுல் இயர் வந்து ஸ்பான்சர் பண்ண முடியல அந்த ஏஷியன் ஜிபியில். அதுக்கப்புறம் ஒரு டொமஸ்டிக் தான் வந்து என்னால் அவர் டீம்லேருந்து பண்ண முடிஞ்சது, டொமஸ்டிக் பண்ணிட்டு இருந்தேன் நான் கொஞ்சம். அதுக்கப்புறம் கத்தார்லேருந்து எனக்கு 2012 கத்தார்லேருந்து நம்ம எஃப்எம்எஸ்சிலேருந்து எம்எம்எஸ்சியும் சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு ரேசிங் வந்து கத்தார் வேல் 24 hours சாம்பியன், அது சாம்பியன்ஷிப்பு, ஒரே ஒரு ரவுண்ட் வைல்ட் கார்டு கொடுக்குறாங்க எனக்கு. அது ஓட்டுறதுக்கு நான் போகிறாங்க, அங்கே போக சொல்ல எனக்கு ஏன்னா டைரெக்டாக 600 திருப்பி 1000 போகிறேன். ஏன்னா நான் எதுவும் ப்ராக்டிஸும் பண்ணல எதுவும் பண்ணல, டைரெக்டாக அங்கே போகிறேன். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நல்ல நிறைய போனோம். ஏன்னா அந்த 24 hours இண்டியூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 riders ஓட்டுவாங்க, ஏன்னா அது கண்டினியூஸாக ரேஸ் ஓட்டிகிட்டே இருக்கணும். அப்போ 3 rider குவாலிஃபை பண்ணணும், 3 rider அதில் ஓட்டுவோம். எனக்கு வந்து ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தோனேஷியன், ஒரு தாய்லாந்து, அந்தமாரி ஆள் வந்தாங்க. எல்லாருமே நாங்கள் பெர்ஃபார்மன்ஸில் ஆல்மோஸ்ட் top 7 அந்தமாரி தான் இருந்தோம். பட் ஆனால் சேட், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் ஒரு 45 minutes இன்ஜின் ப்ரோக் ஆயிடுச்சு, அதனால வந்து எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த ரேஸு. அது என்னோடய ஃபஸ்ட்டு என் கத்தார் ரேஸு. அதுக்கப்புறம் அந்த ஷேக் எனக்கு பார்த்து எனக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறாரு, நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து 600 சாம்பியன்ஷிப் இங்கே நடக்குது, நீங்கள் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அவர் சான்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து ஒரு நாங்கள் பைக்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம், நீங்கள் வரும் ஏர் டிக்கெட்ஸ் அண்ட் யோ மெக்கானிக் எக்ஸ்பென்சிவ் ஒண்டி நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி திருப்பி வந்து ஐ ரைட் ஃபார் சம் 1 year 2013, அது எக்ஸாக்டாக 2013 லொசைல் சாம்பியன்ஷிப் சொல்லுவாங்க, அது 600 லொசைல் ஏஷியன் சாம்பியன்ஷிப் சொல்லுவாங்க, அதில் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன். அவங்க கொடுத்த சான்ஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரூவ் பண்ணி அந்த ஷேக்குக்கு நான் ப்ரூவ் பண்ணி நான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணினேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓன் ரேசிங் டீம் இருக்குது அந்த ஷேக்குது, அப்போ வந்து அவங்க சான்ஸ் கொடுக்குறாங்க அப்கிரேட் பண்ணி 1000 நீ ஓட்டு, நான் உனக்கு பைக்ஸ் கொடுக்குறேன். அது 2 years வந்து அவங்கக்கிட்ட 1000 ஓட்டினா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே, ஏன்னா 1000 புதுசுனால அதோட அதோட ஸ்டைல் அபவுட் 600 1000 கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், எப்படின்னா அதோட பவர் டெலிவரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 600 வந்து ஒரு 240 பந்துனா அது கிட்டத்தட்ட ஒரு 300 கிட்ட போடணும், அதோட டிஃப்ரெண்ட் பவரோட டெலிவரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சரி எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி நிறைய கிராஷ் தான் நடந்துச்சு நிறைய. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நான் வந்து ஒரு top 4 அந்தமாரி முடிச்சுட்டே இருந்தேன் ஃபஸ்ட் இயர். செகண்ட் இயர் நான் அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் இதில் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மசில்ஸ் கொஞ்சம் லைட்டாக போட்டேன். ஏன்னா ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்பு போகிறோம், 1000 cc வேறு, கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் பாடியை வந்து லீனாக இல்லாமல் கொஞ்சம் மசில்ஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணேன். அப்போ தான் வந்து எனக்கு வந்து செகண்ட் இயர் அந்த இயர் போக சொல்ல கரெக்டாக அப்படி ஒரு போடியம் முடிக்கிறேன், போடியம் முடித்து செகண்ட் ரேஸ் திருப்பி போடியம் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சேட் நியூஸ் என்னென்னா அந்த கத்தார் டீம் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, எக்ஸாக்டாக சம் ப்ராப்ளம், சம் கவர்மெண்ட் ப்ராப்ளம், சம் ஸ்பான்சர் ப்ராப்ளம். அப்படியே நான் வந்து அப்போ தான் போடியம் முடிக்கிறேன், அந்த சாம்பியன்ஷிப்பில் ஃப்ரண்டில் இருக்கேன், அப்படியே அந்த ரேஸ் எனக்கு க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகணுன்னா திருப்பியும் ஏதோ ஆச்சுரா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்தமாரி நடக்குது நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய வாட்டி ரொம்ப. ஏன்னா எனக்கு வந்து ஒரு க்ரோத் வருது ஆனால் திருப்பியும் விட்டு என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி திருப்பி சேடாக இருந்தேன். அப்போது வந்து அந்த மோட்டர் டீம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அந்த டைமில். அதுக்கப்புறம் எதனா திருப்பியும் ஆமாம் மேஜர் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டிசைட் பண்ணேன், ஓகே why not start the own racing academy, because நான் நிறைய கற்றுக்கிட்டேன், அதை வந்து யங்ஸ்டருக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் நிறைய. அதோட கல்ச்சர் என்ன, அதோட ரேசிங்கோட மெயினோட இது என்ன, அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆஃப்டர் மோட்டர் டிரைவ்லேருந்து நான் தனியாக வந்து டீம் ஆர்ஏசிஆர்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ண சொல்ல தான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு இந்தமாரி ஸ்பான்சர்ஷிப்பு எவ்வளோ கஷ்டம் எடுக்குதுக்குன்னு. ஏன்னா அப்போது ஒரு பேசிக்காக எனக்கு முன்னாடியே தெரியும், பட் இன்னும் ஒரு டீம் வச்சு ரன் பண்ண சொல்ல எவ்வளோ காசு தேவைப்படுது, ஒரு அகாடமி வைக்க சொல்ல அதில் எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்து 2015 பார்த்தீங்கன்னா
எக்ஸாக்டாக நான் வந்து அகாடமியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அகாடமி ஸ்டார்ட் பண்ணி எனக்கு நான் ஓன் வேல ட்ரை பண்ணி நான் ஸ்பான்சர் எடுத்து 1000cc மலேசியாவில் ஓட்ட போகிறேன். ஓகேங்களா? அந்த இயர் வந்து போய் ஃபஸ்ட் இயர் நான் ஓட்ட சொல்லி 2015 திருப்பி மலேசியா, ரொம்ப வருஷம் ஓட்டாமல் திருப்பியும் மலேசியாவுக்கு போகிறேன், பேக் டு போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா காம்படிஷன் லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது திருப்பியும், ஏன்னா கொஞ்சம் ஹையர் லெவல் இருக்குது. அப்போது வந்து நான் ஃபஸ்ட்டு ரேஸே வந்து என்னால் போடியும் அப்படி முடிக்க முடியல, ஃபோர்த்துக்கு எடுத்து முடித்தேன். அப்புறம் அது கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி நான் வந்து அந்த இயர் வந்து சாம்பியன்ஷிப்பே வின் பண்ணேன் 2015. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேசருக்கு வந்து எப்பவுமே சவால் நிறைய இருக்கும் சரிங்களா. ஆனால் இந்தமாரி வந்து ஒரு சுச்சுவேஷன் நிறைய வரலாம் எல்லாருக்குமே. ஆனால் வந்து யாருமே வந்து எப்பவுமே வந்து அதை வந்து விட்டுறக்கூடாது, ஃபைட் பண்ணணும். ஃபைட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து மேபி அவங்க நினச்சது சாதிக்கலாம்.